வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நீட் 2022 ஸ்டடி பிளானுக்கு இன்னதே வர இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th கெமிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான டாப்பிக்கான கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்டு பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கூடுதலாகவே நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நம்ம எப்படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத நான் லைட்டாக தெளிவுபடுத்தினேன், அப்போ தான் நீங்கள் தைரியமாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நீட் எக்ஸாமில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீட் எக்ஸாம் மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், நீட் எக்ஸாம் அதுக்கு முன்னாடி வேறு பேரில் நடத்திக்கிருந்தாங்க, பிஎம்டின்னு சொல்லி, ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 28 வருஷம் கடைசியாக கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அடிப்படையில் தான் நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தைரியமாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் படிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 720 மார்க்குக்கு மினிமம் உங்களால் 300 மார்க் எடுக்க முடியும், சரிங்களா? அது நான் அசூர்டாகவே கொடுக்குறேன். அதே மாதிரி வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் வெறும் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஆன்சர்ஸோட எக்ஸ்பிளனேஷனும் நம்ம கொடுத்துருக்கோம், உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 36 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சில கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துருக்கோம், சரிங்களா? என்ன சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை ரிவைஸ் பண்ணும்போது நான் இப்போ சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை ஒரு தடவைக்கு ஒரு 3-4 தடவை தரவை பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த லிஸ்ட்டு சொல்கிறோம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தயவுசெய்து ஒரு பேப்பர் பென் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, குறிச்சிக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? 1, 2, 3, 5, 9, 11, 13, 15, 17, 19, 20, 22, 23, 28, 30, 31, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குறிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவைக்கு ஒரு 3-4 தடவை தரவாக ரிவைஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த PDF லிங்க்கும் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப் லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷார்ட் நோட்ஸ், ஷார்ட் அப்டேட்ஸ்லாம் நம்ம போட்டுகிட்டே இருப்போம், சரிங்களா? யூடியூப்பில் போட முடியாத அப்டேட்ஸ் கூட நம்ம அதில் போடுவோம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சுனா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வச்சுக்கிறேன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.